மனிதனாக படைக்கப்பட்ட யாரும் தனித்து வாழ தகுதியற்றவர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இயற்கையாகவே மனிதனால் தனித்து வாழ முடியாது என்பதுதான். அவன் யார் கூட வாயிலும் சேர்ந்து வாழ்வதற்கு அல்லது கூட்டமாக வாழ்வதற்கு ஆசைப்படுத்துவன். இந்த இயல்பினை ஆதி மனிதனுடைய வரலாற்று ரீதியான இருப்புக்குள்ளிலிருந்து நாம் தெளிவாக அவதானிக்க முடியும். நவீன காலத்தில் கூட மனிதனுடைய இந்த இயல்பான பண்பு கொஞ்சம் கூட குறையாமல் நவீன சமூக மாறுதல்களுக்கு ஏற்ப அவன் சேர்ந்து வாழும் அல்லது கூட்டாக வாழும் தன்மை வாழும் சூழலுக்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் மனிதனின் நவீன சமூகமயமாதல் விடயங்கள் இன்று பல பொது இடங்களில் இடம்பெற்று கொண்டேதான் இருக்கின்றது. அப்படியான மிக முக்கியமான மனிதனுடைய சமூகமயமாதலுக்கு மிகவும் ஏற்ற இடமாக தற்போது உணவகங்கள் மாறி வருகின்றன. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அல்லது கொஞ்சம் சோர்வாக இருக்கும்போது கவலையாக இருக்கும்போது அப்படி இல்லை என்றால் ஏதாச்சும் ஒரு விடயத்தை நாம் கொண்டாட நினைக்கும் போது அப்படியும் இல்லை என்றால் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நண்பனை சந்திக்க நேரிடும் போது நமக்கு இலகுவாக ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு இடம் உணவகங்கள். அந்த அளவுக்கு உணவகங்கள் நம்முடைய நவீன வாழ்வியலில் மிகுந்த செல்வாக்கு செலுத்தும் விடயங்களாக மாறியிருக்கின்றன. உணவகங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை மற்றும் பொருளாதார தரம் அந்தஸ்துக்கு ஏற்றவாறு காணப்படுகின்றன. சாதாரண ஒரு மனிதன் குறைந்த விலையில் சாப்பிடக்கூடிய உணவகங்களும் உண்டு. அதே மாதிரி சாச்சா பிர்லா போன்ற பணக்காரர்கள் சாப்பிடக்கூடிய வகையிலும் உணவகங்கள் உண்டு. இன்னும் சில உணவகங்கள் வளமையான உணவகங்கள் போன்றல்லாது கொஞ்சம் விசித்திரமான வினோதமான சிந்தனைகளில் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அந்த மாதிரி வினோதமான விசித்திரமான கொஞ்சம் யூனிக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சில வித்தியாசமான உணவகங்களை பற்றி தான் நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். இது டீ பிரேக், நான் ஃபஹத் ரஃபியுதீன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விசித்திரமான வித்தியாசமான கொஞ்சம் யூனிக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய உணவகங்கள் பட்டியலில் உள்ள முதலாவது உணவகம் சில் அவுட் ஐஸ் லவுஞ்ச். இந்த ரெஸ்டாரண்ட் துபாயில் உள்ளது. 2007 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சில் அவுட் ஐஸ் லவுஞ்ச் உணவகத்தினுடைய சிறப்பு என்னவெனில், இந்த உணவகம் முழுமையாக ஐஸ் அதாவது பனிக்கட்டியினால் கட்டுப்பட்டிருக்கிறது. இந்த உணவகத்துக்குள் போனதன் பிறகு பார்க்கும் இடம் எல்லாமே பனிக்கட்டியால் ஆக்கப்பட்டிருக்கும். நாம் உட்காருகின்ற சேர், டேபிள், சாப்பிடக்கூடிய தட்டுக்கள் இவை யாவுமே பனிக்கட்டியால் தான் செய்யப்பட்டிருக்கும். மத்திய கிழக்கில் உருவாக்கப்பட்ட இந்த உணவகம் தான் பனிக்கட்டியினால் உருவாக்கப்பட்ட முதலாவது உணவகம். இந்த உணவகத்தில் சூடான உணவுகள் மட்டுமே பரிமாறப்படும். இதற்கான காரணம் என்னவெனில், இந்த உணவகத்தினுடைய உள்ளக வெப்பம் அதாவது ரூம் டெம்பரேச்சர் -6°C காணப்படும். அதனால் இந்த உணவகத்திற்குள் வருகின்ற வாடிக்கையாளர்கள் குளிரை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஜாக்கெட்ஸ் போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு வருவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த லிஸ்டில் பார்க்க போகின்ற இரண்டாவது வினோதமான உணவகம் இத்தாலி நாட்டில் இருக்கிறது. இந்த உணவகம் ஃபோர்டிசா மெடிசியா என அழைக்கப்படுகிறது. இந்த உணவகம் இத்தாலி நாட்டில் உள்ள போல்சோரா எனும் சிறிய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இந்த உணவகத்தினுடைய சிறப்பம்சம் யாருங்கள், இந்த உணவகம் ஒரு சிறைச்சாலையினுள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தாலியில் வோல்டோரோ எனும் பிரதேசத்தில் 1847 அமைக்கப்பட்ட உயர் பாதுகாப்பு வலயம் கொண்ட ஒரு சிறைச்சாலையின் ஒரு பகுதி 2006 ஓர் உணவகமாக இயங்கி வருகிறது. 7 குறையாத தண்டனைகளை பெற்ற சிறைக்கேதிகள் மாத்திரமே இந்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பர். அந்த மாதிரியான கடுமையான தண்டனைகளை பெற்ற சிறை கைதிகளினாலேயே இந்த உணவகம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் சாப்பிட விரும்புபவர்கள் முன்கூட்டியே பல வாரங்களுக்கு முன்பு அட்வான்ஸாக புக் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். இங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லோருமே முழுமையாக பரிசோதிக்கப்பட்டு அவர்களுடைய பேக்ரவுண்ட் முழுமையாக செக் பண்ணப்பட்டு அவர்கள் கிளியராக இருக்கும் பட்சத்தில் மாத்திரமே இந்த உணவகத்தில் அவர்களுக்கு சாப்பிட அனுமதி வழங்கப்படும். இந்த உணவகத்தில் காணப்படுகின்ற எல்லா பொருட்களுமே பிளாஸ்டிக்கினால் உருவாக்கப்பட்டிருக்கும். இதற்கான காரணம் யாருங்கள், இங்கு வேலை செய்யக்கூடிய சிறை கைதிகள்
ஜெயிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாத அளவுக்கு வாய்ப்பு வழங்காமல் இருப்பதற்காக வேண்டி சால பொருட்களும் பிளாஸ்டிக்கினாலேயே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விசித்திரமான வினோதமான உணவகங்களின் பட்டியலில் நாம் அடுத்து பார்க்கவிருப்பது சீன நாட்டில் உள்ள உணவகம் பற்றி. இந்த உணவகம் டெவில்ஸ் ஐலண்ட் ரெஸ்டோரண்ட் என அழைக்கப்படுகிறது. சீனாவின் டியான்ஜின் மாநிலத்தில் உள்ள இந்த உணவகம் ஜெயில் போன்ற மாதிரியில் அமைந்த டிசைனில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உணவகம் சிறைச்சாலை மாதிரியில் வடிவமைக்கப்பட்ட ஒன்றாகும். இங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் சிறைச்சாலை ஒன்றில் உண்மையான சிறைக்கை ஒருவர் சாப்பிடும் அனுபவம் என்று பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த சிறைச்சாலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சிறை கைதிகள் எப்படி ஒரு சிறைச்சாலையினுள் உண்மையாக நடாத்தப்படுவார்களோ அதே மாதிரி கைவிலங்கு மாட்டப்பட்டு சிறை கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு உண்மையான ஒரு சிறை கைதி போன்றோ இங்கு வாடிக்கையாளர்கள் நடத்தப்படுவார்கள். இங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உண்மையாகவே ஜெயில் தண்டனையொன்றை பெறாமலே உண்மையான சிறை கைதி ஒன்றினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் வினோதமான ஒரு சிந்தனையின் அடிப்படையிலேயே இந்த உணவகம் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விசித்திரமான வினோதமான உணவகங்களின் பட்டியலில் நாம் அடுத்து பார்க்கவிருப்பது ரஷ்ய நாட்டில் உள்ள ஒரு உணவகமாகும். ரஷ்ய நாட்டில் மாஸ்கோ நகரில் அமைந்துள்ள இந்த உணவகத்தினுடைய பெயர் ட்வின் ஸ்டார்ஸ் டைனர். இந்த உணவகத்தினுடைய சிறப்பம்சம் என்னவெனில், இங்கு வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் அனைவருமே இரட்டையர்களாக இருப்பர். அதாவது இந்த இரட்டையர்கள் ஒரே மாதிரியான, அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆக இருப்பார்கள். இந்த உணவகத்தில் தொழில் புரியக்கூடிய சகல பணியாளர்களும், அதாவது குக்ஸ், பார்டெண்டர், வெயிட்டர் போன்ற சகலருமே ஒரே மாதிரியான ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருப்பார்கள். இந்த லிஸ்டில் நாம் கடைசியாக பார்க்கவிருக்கும் ஒரு வினோதமான விசித்திரமான உணவகம் கெனடி நாட்டில் உள்ளது. கனடாவில் டொரண்டோ என்னும் நகரில் உள்ள இந்த உணவகம் நோயர் ரெஸ்டோரண்ட் என அழைக்கப்படுகிறது. இந்த உணவகத்துக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இங்கு உணவை ருசித்து சாப்பிடலாம், தொடலாம், முகர்ந்து பார்க்கலாம், ஆனால் கண்களால் பார்க்க முடியாது. அதாவது இந்த உணவகம் ஒரு டைனிங் டாக் தீமில் உருவாக்கப்பட்ட உணவகமாகும். அதாவது இங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருட்டில் இருந்து கொண்டே சாப்பிட வேண்டும். பார்வை உணர்வை தவிர மற்றைய தொடுதல், கேட்டல், முகர்தல் போன்ற உணர்வுகள் அனைத்துக்கும் இங்கு அனுமதி உண்டு. ஆனால் கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உணவகம் அவ்வளவு இருட்டாக இருக்கும். இந்த உணவகத்துக்கு வரும்போது வாடிக்கையாளர்கள் வெளிச்சம் தரக்கூடிய தங்களது பொருட்கள், அதாவது செல்போன், லைட்டர், தீப்பெட்டிகள், லுமினியஸ் வாட்ச் போன்ற வெளிச்சம் தரக்கூடிய பொருட்களை வெளியே வைத்துவிட்டு தான் உள்ளே வர வேண்டும். இந்த மாதிரியான உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டதற்கான காரணம், கண் பார்வையற்றவர்கள் எவ்வாறு செயற்படுவார்கள் என்பதை மற்றவர்களும் அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான உணவகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது, இங்கு வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே கண் பார்வையற்றவர்களாக காணப்படுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி கொடுங்க. மீண்டும் இதே போல மற்றொரு எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.